வெல்கம் பேக் டு சினிமா ரசிகன் இந்த வீடியோ பாக்க வந்த எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாத ஒரு லெஜண்ட் ஹாலிவுட் ஆக்டரோட ஒரு ஏழு ஹாலிவுட் படங்களை ஆக்டர் யாரு அப்படிங்கறத உங்க வீட்டுல அப்பா இல்லன்னா தாத்தா யாராவது ஒருத்தர் ஹாலிவுட் படம் பாக்குறவங்க இருந்தா அவங்க கிட்ட போய் கேளுங்க அவங்களுக்கு இந்த ஆக்டரை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இந்த மனுஷனோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாலிவுட்டோட ஒரு டி ராஜேந்தர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவரோட படத்துக்கு அவரே கதை திரை கதை வசனம் இயக்கம் பாடல் டைரக்ஷன் எல்லாமே பண்ணிடுவாரு அது மட்டும் இல்லாம அவரோட படத்துக்கு ஈரோவா அவரே நடிச்சிருவாரு இப்படி இருக்கிற இந்த மனுஷனோட பேரு கிளின்ட் ஈஸ்டூட் இவ்வளவு சாதனை பண்ண இந்த மனுஷனோட வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறு வயசு ஆகுது இன்னைக்கும் ரிச்சர்ட் ஜுவல் அப்படின்னு சொல்லி ஒரு கிரைம் டிராமா மூவியை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம கிளின்ட் ஈஸ்டூட் மேக்சிமம் வெஸ்டர்ன் ஜானர் மூவிஸ் தான் அதிகமா எடுப்பாரு இப்படி இருக்கிற கிளின்ட் ஈஸ்டூட் எந்தெந்த மாதிரியான படங்கள் எல்லாம் எடுத்திருக்காரு அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இவர் எடுத்த ஒரு பெஸ்டான ஏழு படங்களை பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்காக ஒரு லிஸ்டா கொண்டு வந்திருக்கேன் இதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத லெஜெண்ட் ஆக்டர்ஸ் மூவி உங்களுக்கு வேணும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்காக ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுவேன் சரி வாங்க இப்போ இந்த மனுஷன் என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் எடுத்திருக்காரு அப்படிங்கறத போய் பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல முதல்ல நீங்க பார்க்க போற மூவி நேம் பேல் ரைடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க இந்த படத்தை கிளின்டி ஸ்டூடே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சும் இருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா படத்துல ஒரு டவுன் இருக்கு அந்த டவுன்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனர் இருக்காரு அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டவுன்ல இருக்கிற மக்களை அடிமைப்படுத்தி அவரோட ப்ராப்பர்ட்டியில இருக்கிற கோல்ட மைனிங் பண்றதுக்காக வேலை வாங்கிட்டு இருக்காரு அந்த விஷயம் தெரிய வந்த நம்ம ஹீரோ அந்த டவுன்ல இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்காக புறப்பட்டு வர்றாரு நம்ம ஹீரோ அந்த டவுனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் கிட்ட இருந்து அந்த மக்களை எப்படி காப்பாத்தினாரு தான் இந்த படத்தோட ஸ்டோரி எனக்கு கவு பாய் பிலிம்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம கிளின்ஸ் டே இந்த படத்தை டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவாவும் நடிச்சிருக்கிறதுனால

இருக்காரு அந்த முடிவுனால அவரோட வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்தது அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஸ்டோரி இந்த படத்தை கிளின்டி ஸ்டூட்டுக்காகவே நீங்க தாராளமா பார்க்கலாம் இந்த படத்தையும் கிளின்டி ஸ்டூடியோ தான் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த லிஸ்ட்ல மூணாவதா நீங்க பாக்க போற மூவி நேம் இன் விக்டஸ் ரிலீஸ் பண்ண ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி இந்த படத்துக்கு ஐ எம் டிபி ரேட்டிங் கொடுத்திருக்காங்க இந்த படத்தையும் கிளின்டி ஸ்டூட் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடண்டான நெல்சன் மண்டேலா அவங்க நாடு ரக்பிய அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வேர்ல்டு கப் வாங்குறதுக்காக என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ஸ்டோரியே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நெல்சன் மண்டேலாவா இந்த படத்துல மார்கன் ஃப்ரீமன் தான் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மேட் டேமன் இந்த படத்துல ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நெல்சன் மண்டேலாவா நடித்த மார்கன் ஃப்ரீமேன் நெல்சன் மண்டேலாவோட ஒரு லைனை சொல்லுவாரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் த மாஸ்டர் ஆஃப் மை ஃபேட் ஐ எம் த கேப்டன் ஆஃப் மை சோல் இந்த சீன்லாம் எல்லாம் பார்க்கும் போது வேற லெவல்ல எனக்கு குஸ் பம்ஸ் வந்தது சோ கண்டிப்பா இந்த படத்தை நீங்களும் மிஸ் பண்ணாம பாருங்க இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி இந்த லிஸ்ட்ல நாலாவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் த ரூக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வெளியான ஒரு ஆக்ஷன் கிரைம் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான போலீஸ் ஆபிசர் இருக்காரு அதே நேரத்துல போலீஸ் வேலைக்கு புதுசா சேர்ந்திருக்கிற ஒரு போலீஸ் ஆபிசர் இருக்காரு அதாவது ரூக்கின்னு சொல்லுவோம்ல இவங்க ரெண்டு பேரும் பேரா சேர்ந்து ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அந்த கேஸை இவங்க ரெண்டு பேரும் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த கேஸை எப்படி முடிச்சாங்க தான் இந்த படத்தோட ஸ்டோரி இந்த படத்தையும் கிளின்டி ஸ்டூடே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சும் இருக்காரு இந்த படத்துக்கு ஐஎம்டிபி லைவ் பாயிண்ட் நைன் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க இந்த படத்தை ஒரு பட்டி காப் மூவி அப்படின்னு சொல்லலாம் இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது நீங்க பாக்க போற மூவினே மில்லியன் டாலர் பேபி ரெண்டாயிரத்தி நாலுல வெளியான ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி தான் இந்த படத்தோட ஸ்டோரி உமன் பாக்ஸிங்க பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க இந்த படத்துக்கு ஐஎம்டிபி லைட் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் கொடுத்திருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா

வந்து பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும் சோ அதனால மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க இந்த படத்தையும் டு டே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சும் இருக்காரு இந்த லிஸ்ட்ல ஏழாவதா நீங்க பாக்க போற மூவி நேம் டைட் ரோப் வெளியான இந்த படம் வந்து ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் மூவி இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ல சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ரேட்டிங் கொடுத்திருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா படத்துல ஒரு சீரியல் கில்லர் இருக்கான் அந்த சீரியல் கில்லரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ ஆர்லியன்ஸ் அப்படிங்கிற ஒரு டவுன்ல இருக்கிற லேடீஸ் எல்லாரையும் கடத்திக்கிட்டு போய் கொடூரமான முறையில அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்து அவங்களை சாவடிக்கிறதா அந்த சீரியல் கில்லரோட வேலையே இப்படி இருக்கிற அந்த சீரியல் கில்லரை ஒரு டிடெக்டிவ் எப்படி தேடி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்டோரி இந்த படத்தையும் கிளின்டி ஸ்டூடி டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சும் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு கிளின்டி ஸ்டூடி எடுக்காத ஜானரே இல்லன்னு நினைக்கிறேன் எல்லா வகையான படங்களையும் எடுத்து வேற லெவல்ல கலக்கி இருக்காரு இதே மாதிரி கிளின்டி ஸ்டூடி எடுத்த நிறைய படங்கள் இன்னும் இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அத கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இன்னும் நிறைய ஆக்டர்ஸோட படங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அவங்களோட படங்களை நான் பாக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அதை கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்காக ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்றேன் இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் தேங்க்ஸ் கீப் சப்போர்ட் மீ